வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ரேஷன் கார்டை ஆதார் அட்டையுடன் இணைப்பதற்கான காலக்கெடுவை வருகின்ற ஜூன் 30ஆம் தேதி வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. G20 கூட்டமைப்பின் 2வது நிதி கட்டமைப்பு பணிக்குழுவின் 2 நாள் மாநாடு சென்னையில் நேற்று தொடங்கியது. இதில் இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றுள்ளனர். TNPSC Group 4 தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெற உள்ளது. தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை திட்டம் 2023 மற்றும் மாநில பேரிடர் மேலாண்மை கொள்கையை முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுள்ளார். இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கர்நாடகா செல்ல உள்ளார். மேலும் அங்கு சாய் மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தை திறந்து வைக்க உள்ளார். ஈசா இயற்கை விவசாய பண்ணையில் காய்கறி சாகுபடி குறித்த இலவச பயிற்சி கோவையில் இன்று நடைபெற உள்ளது. சென்னை மாநகராட்சியில் சொத்து வரி, தொழில் வரி செலுத்த கடைசி நாள் மார்ச் 31ஆம் தேதி என்று கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. நிதி மசோதா 2023 மூலம் பட்ஜெட் அறிக்கையில் அறிவிக்கப்பட்ட வருமான வரி தளர்வுகள் அனைத்தும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வர உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பங்குனி உத்தரத்தையொட்டி ஏப்ரல் 5ஆம் தேதி தென்காசி மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த ஆண்டிற்கான முதுகலை MCA, MBA மற்றும் ME, MTech படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வு இன்றும் நாளையும் நடைபெற உள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து ராகுல்காந்தி அவர்களை தகுதி நீக்கம் செய்த நடவடிக்கைக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோவையிலிருந்து சென்னைக்கு 6 மணி நேரத்தில் பயணிக்கும் வகையில் வந்தே பாரத் ரயில் சேவை ஏப்ரல் 8ஆம் தேதி முதல் இயங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் முதல் முறையாக 5 கோடி மதிப்பீட்டில் பிரம்மாண்டமான 2 அடுக்கு மிதக்கும் உணவக கப்பல் அமைக்கும் பணியினை சுற்றுலாத்துறை அமைச்சர் துவங்கி வைத்துள்ளார். ராகுல்காந்தி அவர்களுக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது ராகுல்காந்தி அவர்களை MP பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்து மக்களவை செயலகம் அறிவித்துள்ளது. இன்று கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம் மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய 10 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகரத்தில் மின் கம்பிகளை புதைவிட கம்பிகளாக அமைக்கும் பணியை விரைந்து முடிக்க முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் முயற்சியாக அரசு ஊழியர்களுக்கு தலைமை செயலாளர் இறையன்பு அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். நடிகர் அஜித்குமார் அவர்களின் தந்தையின் மறைவிற்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பதியில் ஏழுமலையான் சுவாமியை தரிசிப்பதற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக திருமலையில் தற்பொழுது 12 இலவச பஸ்கள் இயக்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு நடைபாதை கடை வியாபாரிகளுக்காக அஞ்சல் துறை மூலம் QR கோடு அட்டைகள் அறிமுகம் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் மேலும் 41 நகரங்களில் Jio 5G சேவை தொடங்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரி செலுத்துவோருக்காக AIS ஃபார் டாக்ஸ் பேயர் மொபைல் செயலியை அறிமுகப்படுத்தியுள்ளதாக வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர். சிவப்பு ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் மற்றும் காப்பீடு வைத்திருக்கும் நோயாளிகள் தவிர மற்ற நோயாளிகளுக்கு ஜிப்மர் மருத்துவமனையில் உயர் சிகிச்சை பெற கட்டணம் நிர்ணயித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை, கோவை மற்றும் ஓசூர் ஆகிய பகுதிகளில் டெக்சிட்டி என்று அழைக்கப்படும் தமிழ்நாடு தொழில்நுட்ப நகரங்களை அரசு தொடங்கியுள்ளதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் 170 கோடியில் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கப் பணிக்கு ஒன்றிய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 44,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 75 ரூபாய் 70 பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.